திருச்சிற்றம்பலம். 63 நாயன்மார்கள் நம்மிடையே வாழ்ந்து மறைந்தவர்கள். இவர்கள் வாழ்ந்த காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வாழ்ந்தவர்கள். பல்வேறு வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள். பாண்டியர், சோழர், சேரர், பல்லவர்கள், களப்பிரர் போன்ற அரசு மரபைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். குறுநில மன்னர்களும் படைத்தலைவர்களும் அமைச்சர்களும் இருந்திருக்கின்றார்கள். அதாவது காவி உடை தரித்து ஞானியாக வாழ்ந்தவர்கள் அல்ல, ஓரிருவரை தவிர மற்ற அனைவருமே ஏதாவது வாழ்க்கை தொழில் நடத்தியவர்கள். ஆனால் ஒரு சிலரை தவிர மிக அதிகமானோர் துன்பத்தில் துவண்ட பின்னரே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். பசியாலும் வறுமையாலும் வாடினார் அதிபத்த நாயனார், இளையன் குடிமார நாயனார், கணம்புல்ல நாயனார், கோவணத்தில் இழந்து தராசில் நிறுத்தப்பட்டார் அமர்நீதி நாயனார், நினைத்திலே கார்நெல் காணாது சென்னல் கண்டு கலங்கினார் அறிவுட்டாய நாயனார், மனைவியே தந்தார் சிவனடியாரிடம் ஏற்பகை நாயனார், பைரியின் வாழுக்கு இறையானார் ஏனாதிநாத நாயனார், இரு கண்களையும் பறிகொடுத்தார் கண்ணப்ப நாயனார், இரு கண் பார்வையையும் இழந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார், பிறந்ததுமே தாய் இழந்தார் கோச்செங்கட் சோழனாயினார், தம் 16வது வயதினிலேயே மரணமடைந்தார் திருஞான சம்பந்த சுவாமிகள், மணமுடிக்க விரும்பியவளை இழந்து விதவை கோலம் பூண்டார் திலகவதியார், நடந்து நடந்து கால்கள் தேய்ந்தன, கைகளால் தவழ்ந்து கைகள் தேய்ந்தன, நெஞ்சால் நகர்ந்து நெஞ்சமும் தேய்ந்தது அவர்தான் திருநாவுக்கரசர். பத்திரகிரியார், அவர் மாமன்னர், அவர் மனைவி குதிரை லாயத்திலே வேலை செய்பவனை நாடி சென்றாள். கண்டார் பத்திரகிரியார் அரசை துறந்தார். பட்டினத்தடியார்களின் பிரதான சீடரானார். ஜாதி கொடுமையால் அவதியுற்றார் நந்தனார். என்னை தீண்டாதீர் என்று கூற காலமெல்லாம் மனைவியை இழந்து தவித்தார் திருநீலகண்டர். மூலன் என்ற மாடு மேய்ப்பவனுக்கு உதவி செய்ய தன் உடலையே இழந்தார் திருமூலன். பைரியின் வஞ்சகத்தால் வாழால் வெட்டுண்டு மடிந்தார் மெய்ப்பொருள் நாயனார். இப்படியாக அன்று இறைவனை அடைய துன்பங்களையே அடைந்தனர் பக்தர்கள். இன்றும் அதே நிலை. அப்படியென்றால் இறைவனை அடைய ஒரே வழி துன்பம்தானா? ஆம் என்பதே விடை. இன்று நம் வாழ்வில் துன்பம் தொடர்கின்றது. இளமை அழுகின்றது. முதுமை மீது மெதுவாக வருகின்றது. கண் பார்வை மங்குகிறது. கண் ஒளி குறைகின்றது. நேற்று தெளிவாக விழுந்த ஒளி இன்று காதில் விழவில்லை. நீண்டு படபடவென்று படியேறிய கால்களால் இன்று ஓரடி எடுத்து வைக்க முடியவில்லை. பணப்பற்றாக்குறை, ஒரு நாள் ஆடம்பர செலவு, மறுநாள் முடங்கி கிடக்கின்றோம். நேற்று பார்த்து சார் என்று கும்பிடு போட்டவன் என்று டே என்று முணுமுணுக்கின்றான். காலை பிடித்தவன் காலை வாரி விடுகின்றான். மகளுக்கு மனமுடித்து வைக்க முடியவில்லையே என்ற கவலை, மகன் ஊர் சுற்றுகின்றானே என்ற கவலை, உறவு வருகின்றது உடன் பிரிவும் வருகின்றது, கணவன் வேறு உருத்தியிடம் செல்கிறான் அங்கே அழுகை, மனைவி கணவனை மதிப்பதில்லை அங்கே ஆத்திரம். மனித வாழ்க்கையின் அடித்தளம் துன்பம். மனித வாழ்க்கையின் தொடக்கம் அழுகை. இறுதியில் அழுகியோடு வாழ்வு பயணம் முடிவடைகின்றது. இறைவனை அடைய ஒரே வழி அந்த துன்பத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்வது. ஏனெனில் சுட சுட பொன் ஒளிவரும், தீயனால் சுடப்பட்டு தங்கம் ஒளிவருகின்றது, பயரம் பட்டை தீட்ட தீட்ட ஒளிவிடுகின்றது, சங்கு சுடப்பட சுடப்பட வெண்மை பெறும், சுட சுட அந்த சங்கிலும் புதிய நாதம் எழும், அழுக்கடைந்த ஆடை அடிக்க அடிக்க வெண்மை பெறும். நம் மனத்திலே அழுக்குகள் பல. அந்த அழுக்குகளை, ஆபாசங்களை துன்பம் என்ற நீரால் கழுவப்படும் போதுதான் அந்த மனம் தூய்மை பெறுகின்றது. அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும். சந்தனத்தை தந்துவிட்டு சந்தன கட்டை மறைந்துவிடும். எரிக்க எரிக்க ஊதுபத்தி மனம் தந்துவிட்டு மறைந்துவிடும். சந்தன கட்டை அரைக்கப்படாமல் இருந்தால் அது கட்டைதான். அரைக்க அது மனம் தரும் சந்தனத்தை தருகின்றது. நாம் வெறும் கட்டைதான். துன்பம் நம்மை அரைக்கும் போது இறைவனை மறந்தால் நாம்
தேய்ந்து மறைந்து விடுவோம். கட்டை தீயிலே எரிந்து சாம்பலாவது போல மறைந்து விடுவோம். ஆனால் துன்பத்திலும் நீதான் எனக்கு துணை, உன்னையே சரணடைந்தேன் என்று இறைவனை நாடினால் நாமும் சந்தன கட்டையாக மாற முடியும். சிவனருள் பெற்ற செல்வர்கள் வாழ்க்கை குறிப்புகள் காட்டுகின்ற வழி இது, போதிக்கின்ற பாடம் இது.